பித்ருதோஷமா, கடன் பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா சொல்லுங்க. சாமி, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. கல்யாணம், சரி ஜாதகத்து கொடுங்க பார்ப்போம். ஜாதகமா? இன்னும் பொண்ணே பார்க்கலீங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? எந்த மாதிரி பொண்ணாக பார்த்து கட்டிக்கிட்டா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கலான்னு வந்திருக்கேன் சாமி. சரி, ஒரு தடவை தான் சொல்லுவேன், கவனமாக கேட்டுக்கோ. ரொம்ப அழகான பொண்ணு கட்டிக்காத, அடுத்தவன் ஆசைப்படுவான். அதுக்குன்னு ரொம்ப அசிங்கமான பொண்ணையும் கட்டிக்காத, நாளைக்கு உனக்கே பிடிக்காமல் போயிடும். உன்னை விட உயரமாக இருக்கிற பொண்ணை கட்டிக்காத, அவகிட்ட அண்ணாந்து பேசிய உன் கழுத்து சுருக்கிடும். அதுக்காக உன்னை விட குள்ளமான பொண்ணை கட்டிக்காத, குனிஞ்சதால் நிமிரவே முடியாது. குண்டான பொண்ணை கட்டிக்காத, அவத்தினிக்கு மூவர்மனம் பத்தாது. அதே மாதிரி ஒல்லியான பொண்ணை கட்டிக்காத, வீட்டுக்குள்ளே எங்கேன்னு போய் தேடுவா அவளை, ஆ விட்டுரு. ரொம்ப படித்த பொண்ணை கட்டிக்காத, அவ உன்னை மதிக்கவே மாட்டான். அதுக்காக படிக்காத பொண்ணை கட்டிடாத, ஏன்னா நீ சொல்கிறது அவளுக்கு ஒன்றும் புரியாது. இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு பொண்ணை பார்த்து கட்டிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. என்னது தலை தொங்கிடுச்சு. தம்பி, தம்பி சொன்னது புரிஞ்சிச்சா? புரிஞ்சு சாமி, நல்லா புரிஞ்சு. டேய், கல்யாணமே பண்ணிக்காதரா அப்படின்னு முதலே சொல்லியிருக்கலாமே சாமி. அதுக்கே